Hi friends, welcome to Crown Tasty Samuel. இப்போ நம்ம சிம்பிளான ஒரு பிரசாதம் ரெசிபி தாங்க செய்ய போறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட்ல ஒரு பிரஷர் panல நெய் சேர்த்துக்கலாம். நெய் தாராளமா தான் தேவைப்படும் இந்த ரெசிபிக்கு. நாம அதல 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து அது உருகின பிறகு அதல ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்து பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கறேன். முந்திரி பருப்பு முக்கால் பதம் வறுபட்ட பிறகு அதல காய்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு காய்ந்த திராட்சை இது எல்லாமே நம்மளோட விருப்பப்படி கூடுதலாகவோ இல்ல குறைவாவோ சேர்த்துக்கலாம். வறுபட்ட பிறகு இத எடுத்து நம்ம தனியா வச்சிடலாம். அதே நீல 1/2 கப் அளவு பாசி பருப்பை வாஷ் பண்ணிட்டு அதை எடுத்து இதல சேர்த்துக்கலாம். சேர்த்து நெய்லயே வறுக்கணும். நெய்ல இந்த பாசி பருப்பை வறுக்கும் பொழுது அதனோட வாசம் ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க. இந்த பாசி பருப்பு நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்த பிறகு இதல 1 கப் அளவு பச்சரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சி வாஷ் பண்ணி எடுத்து இதல சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு பொன்னி பச்சரிசி தான் எடுத்துக்கேன். உங்களோட விருப்பப்படி உங்களுக்கு எந்த பச்சரிசி பிடிக்குதோ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த அரிசியும் பருப்பும் நல்லா வறுபட்டு வாசனை வரணும். அரிசி நல்லா வறுபட்ட பிறகு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நான் இன்னைக்கு எந்த கப்பில் அரிசி அளந்தனோ அதே கப்பில் 3 கப் அளவு தண்ணி சேர்க்கிறேன். இதனோடய 2 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சாத பால் தான் நான் இப்போ சேர்க்கிறேன். தண்ணியோட அளவும் பாலோட அளவும் நம்ம எடுக்கிற அரிசிக்கு ஏற்றாற் போல கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ தேவைப்படும். பிறகு நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுலாம். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இது நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் கலந்து கலந்து விட்டுடுங்க. நல்லா கொதிச்சு வர சமயத்தில் ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு மூடிடலாம். மூடி உங்களோட குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்றாற் போல் நீங்கள் விசில் கொடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 விசில் கொடுக்குறேன், இது நல்லா குழைவாக வேகிறதுக்காக. அதற்குள்ளே இன்னொரு ஸ்டவ்வில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு 1/2 கப்லேருந்து 1.25 கப் அளவு வரைக்கும் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களோட இனிப்புக்கு ஏற்றாற் போல் நான் இன்றைக்கி 1/2 கப் அளவு வெல்லம் சேர்க்குறேன். இந்த வெல்லம் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு வெல்லம் கரையிற வரைக்கும் இது போல் நல்லா மேலே நுர பொங்கி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடுங்க. அந்த ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணி அப்படியே இருக்கட்டும். அதற்குள்ளே ப்ரெஷர் போயிடுச்சு. ப்ரெஷர் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்து இது போல் நல்லா மசிச்சு பாருங்கள். இப்போ இது நல்லா சாஃப்டாக மசிஞ்சிருக்கு. ஆனால் இலகளாக இதில் நமக்கு தண்ணியோ இல்லை பாலோ இல்லை. நீங்கள் கூடுதலாக சேர்க்கறதுக்கு தண்ணி இல்லை பால் கூட சேர்த்துக்கலாம். நான் நல்லா கொதிக்க வச்ச தண்ணி இதில் சேர்க்குறேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி சேர்க்காதீங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. 4 ஏலக்காய் நல்லா இடித்து எடுத்து சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் இருந்தாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது போல் நல்லா கலந்து விட்டு பாருங்கள். நல்லா இது இலகளாக இருக்கணும். இந்த ரெசிபி நமக்கு நல்லா குழைவாக இருக்கணும். அரிசியும் பருப்பும் தனித்தனியாக தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி பால் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம வெள்ளப்பாக ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த வெள்ளப்பாக இதை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வெள்ளத்தில் டஸ்ட் இருக்கும், அதனால தான் நம்ம வடிகட்டி சேர்க்குறோம். நல்லா பியூரான வெள்ளமாக இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுடலாம். கலக்கும் பொழுது நடுநடுவில் 1 டேபிள் ஸ்பூன் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு விட்டு கலந்து விடுங்க. 5-7 நிமிஷத்துக்கு நல்லா இது வேகணும். ஏன் வேகணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்த்து அந்த வெள்ளத்தோட பச்சை வாசனை போகணும். அதனால அந்தளவு நல்லா கலந்து விட்டுடுங்க. இது போல் இலகளாக வரணும். இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் ஆன பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இதே பேண்டியை வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் அது கெட்டிப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு, கொஞ்சம் கெட்டி ஆயிருக்கு. இதை எடுத்து நம்ம சர்விங் பவுலில் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே முந்திரி திராட்சை தூவி விட்டு மேலே ஒரு முறை நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் அதிகமாக தான் இந்த ரெசிபிக்கு தேவைப்படும். எந்த அளவு நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதே அளவு, அப்படிலாம் அதுலேருந்து 1/2 அளவு நெய் தேவைப்படுங்க. அப்படி செஞ்சிங்கன்னா தான் இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது அக்கார வடிசல் ரெசிப்பியை ப்ரெஷர் பேனில் ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி செய்யுது அப்படிங்கிற மெத்தட் தான். ஒரிஜினல் ரெசிபி ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கேன், அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.